ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவி ஷோஸில் இப்போது விஜய் டெலி அவார்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத வார வாரம் இந்த கொண்டாட்டம் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ அண்மையில் விஜய் டெலி அவார்ட்ஸ் ரொம்பவே கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நம்ம எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் விருது பெற்றிருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம விஜய் டிவி சீரியல்லையே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான அண்ட் அந்த பாண்டியன் ஷோஸில் முல்லை கேரக்டராகவே வாழ்ந்தது நம்ம விஜய் சித்ரா அவர்கள் தான். தனியார் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பிரபல சின்னத்திரை நடிகை சித்ராவுக்கு விஜய் டிவி விருதில் ரொம்ப முக்கியமான ஒரு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் தொடரில் நடித்து தமிழக மக்கள் மனங்களிலே ரொம்பவே இடம் பிடிச்சவர் நம்ம சித்ரா. சீரியலில் அவருடைய முல்லை அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் ரொம்பவே பிரபலமாகவே இருந்தது. சீரியலை கடந்து வெள்ளித்தரையிலையும் பல படங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தப்போ தான் 2020 டிசம்பர் மாதம் தனியார் விடுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டாங்க. அவருடைய மரணத்துக்கு காரணம் சித்ராவோட கணவர் ஹேம்நாத் அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஹேம்நாத்தும் போலீஸார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தாரு. நடிகை சித்ராவோட மரணம் தமிழ் திரையுலகையே உலுக்கியது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய தற்கொலை செய்தியை கேள்விப்பட்டு கொரோனா ஊரடங்கையும் காணாது மாநிலத்தில் உள்ள பல்வேறு இடங்கள்லையும் ரசிகர்கள் சித்ராவோட இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றாங்க. ஒரு சின்ன திரை பிரபலத்தோட மரணம் பெரிய அளவில் பேசப்பட்டது இதுவே முதல் முறை அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அண்மையில் நடந்த விஜய் தொலைக்காட்சியில் சின்ன திரை விருது வழங்கும் விழா ரொம்பவே கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் மறைந்த நடிகை சித்ராவுக்கு மக்களின் நாயகி அப்படிங்கிற விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சித்ராவின் சார்பாக இந்த விருதை அவருடைய குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டிருக்காங்க. விருது அறிவிக்கப்பட்டு அதை வாங்க சித்ரா உயிரோடு இல்லையே அப்படிங்கிறது தான் இப்போது சித்ராவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே ஃபீலிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.